I have come to Vanakkam. Good evening, ladies and gentlemen. Pleasure Movies தயாரிப்பில் ராஜேஷ் எம் இயக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் நடிக்கும் ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்தோட ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் வெளியிட்டு விழாவுக்கு வரவேற்பதற்கும் அனைவரையும் சார்பாக வரவேற்கிறோம். கண்டிப்பா முதல்ல நான் இந்த படத்தை சில விஷயங்கள் சொல்லுகிறேன். அதுக்கப்புறம் இங்க வந்திருக்கிற நிறைய நிறைய திரைகளுக்கு சேர்ந்து வந்திருக்கிற நிறைய லாபமாக இருக்கிற முதல்ல நான் சொல்ல போற விஷயங்கள் வந்து இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அபவுட் தி மூவி. ஒரு படத்தோட நிறைய பேர் வந்து முக்கியமான ஒருத்தர் சொல்லணும்னா கண்டிப்பா அந்த படத்தோட ஹீரோ ஆமாரியா. சந்திச்ச முதல் இளம் தயாரிப்பாளர்
அவரை பார்க்கும்போது அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் புரிய போட்டு சார். பேசிக்காவ தனக்கு என்ன வரும், நம்மளால என்ன செய்ய முடியும், இதுதான் நம்ம எல்ல அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்ச்சி, ஒரு சுய விழிப்புணர்ச்சி அவருக்கு இருந்துச்சு. ஒரு முதல் படத்துல ஒரு நடிகர் ஒரு நடிகருக்கு இந்த விழிப்புணர்ச்சி இருக்கிறது ரொம்ப அபூர்வம். ஆர்வத்துல அதை என்ன செய்யறேன், பறந்து பறந்து பார்க்கறேன், இந்த மாதிரி வேலைகளை ஈடுபட்டு ஏன்னா கீழே விழுறத விட இதுதான் என்னோட எல்லை, இந்த எல்லையில நான் சிறப்பா நடிக்க முடியும் அப்படின்னு ஒரு விழிப்புணர்ச்சியோட ஒரு நடிகர் இன்னைக்கு அறிமுகம் ஆயிட்டாரு. பார்த்த உடனே உண்மையிலே எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஒரு மூணாவது படிக்கட்டிலே நிற்கிறாரு. எடுத்த உடனே இனி ஒரு மாதம் கடகட ஒரு மேலி ஒரு வாரம் ஆழமா நம்பி நான் மூணு பேரோட ஃபேன். முதல்ல வந்து நான் ராஜேஷோட ஃபேன் சொல்றேன். முதல் பக்கம் வந்து ஒரு டைமிங் ஸ்பெஷல் டைலாக் சைட்ல வந்து அவர் அடிச்சுக்கவே முடியாது. ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு. எனக்கு தெரியும் அப்பப்போ அப்டேட் பண்ணுவாங்க பாகுடு மூவியான். ஐ திங்க் இதுலயும் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. அண்ட் கேமராமேன் பாலசுப்ரமணியம் அவரோட ரெண்டா சாங் பார்த்துருப்பீங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஐ திங்க் பாலு வந்து அழகாய் கூப்பிட்டு சாங் எவ்வளவு அழகா பண்ணிட்டாரோ என்னோட படத்துல, அதை விட ரெண்டு மடங்கு அழகா இந்த படத்துல இருக்கு. அண்ட் கண்டிப்பா சந்தானம் ரொம்ப அழகா ரொம்ப ஒரு இளமையா இந்த படத்துல கண்டிப்பா நல்ல ஒரு ஒரு படக்கம் சார். அண்ட் ஆஷ்யா ராஜ் சார் அவருக்கும் கண்டிப்பா தெரியும் அவரோட மியூசிக் ஆல்வேஸ் ராக்கிங். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். உள்ள வரும்போது பெருசா ஒன்றும் தெரியல. நல்ல ஒரு இந்த மணிச்சேவ சங்கத்துல வந்து சூர்யா அவர்கள் வந்து இந்த எனக்கு ஒரு ஜிம்ல வந்து ஒரு தமிழ் நடிகரோட போட்டோ இருக்கு. ஒரு கர்மயோகி மாதிரி நடிப்புக்காக சாப்பிடாம கொள்ளாம கண்டுஜாருன்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி சாப்பிடாம கொள்ளாம கிடந்து ஒரு நடிப்புக்காக டெடிக்கேட்டா இருக்கிற திரு சூர்யா அவர்கள் இந்த ஆடியோ ரிலீஸ் பண்றது இந்த இளைஞர்களை இந்த அக்கம்பச ஆதரிக்க இருக்கிறது உண்மையை ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அது இல்லாம மைனா மாதிரி படங்களும் ஏழாவது மாதிரியான படங்களையும் எடுக்கிற ரஜினி மூவிஸ் என்னை மாதிரி பள்ளி பறவை அடுத்த பண்றேன் சின்ன பட்ஜெட் படங்கள அவங்க எடுத்த முன்வர்றது ஒரு ஆரோக்கியமான அம்சமா நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான மாதிரிகள் மகிழ்ச்சியமாக தொடர்ந்து நடக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னுடைய நண்பர் இந்த ராஜேஷ் சுனாமியே வந்தாலும் அதை அமைதியாக வந்தாங்க.
எல்லாருக்கும் சந்தானம் சிரிப்பு நடிக்கிறது, ஆனா எனக்கு பயம். சந்தானத்தை பத்து நிமிஷம் மாட்டிக்கணும்னா அதோட முடிஞ்சு, பொதா குறைக்கு கொஞ்சம் நெருக்கமா பேசி சில ரகசியங்களை சொல்லிக்கணும்னா அதோட நான் முடிஞ்சு. இந்த சந்தோஷமா சந்தத்துல உங்களால சந்திச்சதுல நன்றி வணக்கம். ரொம்ப நன்றி சார். அடுத்ததாக இந்த வேலைக்கு அழைத்து போற மூணு பேர் டைரக்டர் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி, திரு தரணி அவர்கள், திரு ராதாமோகன் அவர்களையும், திரு பேரரசு அவர்களையும் கேட்கிறேன்.
ஒரு கண் ஒரு கண்ணாடி உங்களுக்கு புரிஞ்ச விஜய் கொடுங்க. ஹீரோட அம்மாவும் அப்பாவும் ஆன் ஸ்கிரீன் மாதிரி பாரு திரு பழனி பெருமாள் அவர்களையும் ஸ்ரீமதி சரண்யா அவர்களையும் எனக்கு Thank you.